श्रीशैलेशदया पात्रम् धीभ्यादिगुणाम् यतीन्द्रप्रवणं वन्दे त्रं

உபதேசரத்தின மாலையிலே இருபத்தி நாலாம் பாட்டு அனுபவிக்க இருக்கிறோம் அஞ்சு குடிக்கு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்பது பாசுரம் இந்த பாசுரத்தாலே ஆழ்வார்கள காட்டிலும் ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தையும் வைபவத்தையும் அற்புதமாக காட்டியருள்கிறார் மணவாள மாமனிகள் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் அதாவது சந்தான பீஜம் குருபாண்டவானாம் இன்னு பாண்டவர்கள் ஐவருக்கும் பரீட்சித்து ஒருவன் ஒரு சந்தான பீஜமாக இருந்தார் போலே இவளும் பிரபன்னகுலத்தவர்களான ஆழ்வார்கள் பதின்மருக்கு பத்து பேருக்கும் திருமகளாராக ஒரு பெண்பிள்ளையாக அவதரித்தாள் நாள்தான் குலமகள் கோதை என்று காட்டப்படுகிறாள் அது மட்டுமல்லாமல் அதீத காலங்களிலே ஏற்படும்படியாக ஏற்பட்ட சில விஷயங்களுக்காக இன்று மங்களாசாசனம் பண்ணுகிறவர்கள் ஆழ்வார்கள் அப்படி மங்களாசாசனம் பண்ணுவதையே தொழிலாக கொண்டிருக்கிற இந்த ஆழ்வார்களுடைய குலத்திலே அவதரித்தவள் அஞ்சும் குடி என்று பெயர் அஞ்சும்படி இவனுக்கு வருமோ என் வருமோ என்று அஞ்சும்படியான கொடி அப்படிப்பட்ட கொடியிலே பிறந்தவள் இந்த மங்களாசாசன பரத்வத்தை கொண்டிருக்கிற இந்த ஆழ்வார்கள் அவளுடைய அந்த பதின்வர் அந்த ஆழ்வார்கள் இருக்காளே அவளுக்கு நிகரானவர்கள் இல்லை நிகரான ஒருத்தர் இல்லாத ஒரு அத்வித்தீயமான கொடியிலே அவதரித்தவள் பிரபன்ன ஜன குலத்திலே அவதரித்தவள் ஒரு சந்ததியாக அவதரித்தவள் அப்படி பெரியாழ்வார் பண்பிள்ளையாகவும் இந்த மங்களாசாசன பரத்வத்தைக் கொண்டிருக்கிற ஆழ்வார்கள் குடியிலே பிறந்ததால்தான் இவள் தானும் என்றோ நடந்தவைக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் அன்னி உலகமடந்தாய் அழிபோத்தி என்னும் மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆக இங்கு ஆண்டாள் அற்புதமாக அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாயின என்ன அர்த்தம்னால் மங்களாசாசன பரத்வத்தை கொண்டிருக்கிற ஆழ்வார்கள் கொடியிலே படியான கொடியிலே ஒரு சந்ததியாக அவதரித்தவள் என்று காட்டப்படுகிறது ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் மங்களாசாசனம் என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனாரோடு ஒக்க மங்களாசாசனம் பண்ணக்கூடியவளாகவும் ஞான பக்திகள் என்று வந்தால் ஆழ்வார்கள் பத்து பேரை விடவும் இவருக்கு இருக்கக்கூடிய ஞானபக்திகள் வைராக்கியமானது விஞ்சி இருப்பதனாலும் ஆழ்வார்கள் ஸ்திரீத்வாபிமானத்தை கொண்டு அதாவது தாங்கள் சொதகா ஆண்களாகையாலே அவர்கள் பெண்மையை ஏறிட்டு கொண்டு நாய்கா பாசுரம் பாட வேண்டி இருக்க இவ்வளோ பாவத்தில் பாசுரம் பாட வேண்டிய அவசியமே அல்லாமல் தானே பெண் பிள்ளையாக அவதரித்ததனாலே இவளுக்கு அந்த ஸ்திரீத்வம் என்பது ஏறிட்டு கொள்ள வேண்டாமையாலும் ஸ்திரீத்வத்தை பாவிக்க வேண்டாது தானான தன்மையை உடையவள் அப்படி இருக்கையாலும் அவர்களிலும் இவளுக்கு இருக்கக்கூடிய பக்தியானது இந்த ஸ்வபாவமானது ஏற்றம் பெற்றதாக அமைந்திருந்தது ஆக ஆழ்வார்களை இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் பிராப்பியத்வரை என்று சொன்னால் ஒன்று வந்தால் அதிலும் ஆழ்வார்களை மிஞ்சி இருந்தாள் இது என்ன பிராபியத்வரை அப்படின்னால் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் பிராப்பியத்வரை என்ற வார்த்தை பிராபியம்னா பலன் துறைனா துடிப்பு பலனை அடைய வேண்டும் என்பதிலே இருக்கும்படியான துடிப்பு அப்படின்னு பேர் அப்போ பலனை அடைய வேண்டும் என்பதிலே இருக்கும்படியான துடிப்பு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்கள் பிரபன்ன குலத்திலே அவதரித்தவர்கள் அவர்கள் தங்களுடைய முயற்சிக்கு ஒன்றும் செய்யக்கூடாது ஆனாலும் அவனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பினாலே நோன்பு நோர்க்கை மடல் முதலானவற்றை ஆழ்வார்கள் செய்தார்கள் ஆனால் நோன்பு நோர்க்கையோ மடலெடுக்கையோ உபாயாந்தரங்களிலே சேர்ந்தவை என்னால் என்ன அர்த்தம் உபாயாந்தரங்கள் தான் பகவானை தவிர்த்த மற்ற விஷயங்கள் பகவானை தவிர்த்த மற்ற முயற்சிகள் இருக்கின்றனவே வழிகள் இருக்கின்றனவே அவையை தேர்ந்தெடுப்பது பகவானை அடையணும்னா பகவானே வழி அப்படின்னு இல்லாமல் நான் அடைவதற்கு முயற்சி செய்வது அது உபாயாந்தரம் கர்ம ஞான பக்தி யோகங்கள் முதலானவை விளக்கரிக்கை இவையெல்லாம் உபாயாந்தரம்னு சொல்லப்படுறது என்ன அர்த்தம் பகவானை அடையிறதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் என் முயற்சியால் பகவானை அடையிறேன் அப்படின்றது உபாயாந்தரம் ஆனால் நோன்பு நோக்கை மடலெடுக்கை என்பது தங்கள் முயற்சியாலே உன்னை அடையப் போகிறேன் என்று இவர்கள் செய்வது என்பது இவருடைய தன்மைக்குச் சேருமா அப்படின்னு கேள்வி வருது இவா தன்மைக்கு இது சேருமா இவர்கள்தான் பிரபன்னர்கள் தங்கள் முயற்சியை விட்டவர்கள் பகவானுடைய முயற்சியிலே கைபார்த்திருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பிரபன்னர்களானவர்கள் நோன்பு நோர்க்கை மடலடுக்கை முதலானவற்றை செய்து அவனை போகிறேன் என்று சொன்னால் அது தங்கள் முயற்சியிலே ஈடுபட்டதாகாதா அப்படின்னு கல்வி வருது அதுக்குதான் பதில் பிராப்பியத் துவராதிசயத்தாலே செய்தது ஞான விபாக காரியமான அஞ்ஞானத்தால் வரும் அவையெல்லாம் அடிக்கழிஞ்சு பொறும் அப்படின்னு சிவச்சிரபூஷணத்தில் காட்டுறார் அடங்கும் ஞான விபாக காரியமான அஞ்ஞானம் அப்படின்னால் ஞானத்தின் முதிர்ச்சியாலே ஏற்பட்டிருக்கிற பக்தியின் கலக்கத்தினாலே ஏற்பட்ட காரியம் இது எப்படி மங்களாசாசனமானது பக்தியின் முதிர்ச்சியாலே ஏற்பட்ட கலக்கத்தினாலே அவனை நேரே பார்க்கிறபோது அந்த சௌந்தரியத்தை பார்த்த உடனேயே ஐயோ இந்த அழகுக்கு என் வருமோ என்று தன்னை இரட்சகனாக நினைத்து நீ நன்னார்க்கணம்னு பல்லாண்டு பாடுகிறார்களோ அதே போலவே அவன் இவர்களுக்கு முகம் கொடுக்கவில்லை என்கிற எண்ணத்தினாலே என்று முகம் கொடுப்பானோ முகம் கொடுப்பானோ முகம் கொடுப்பானோ எத்தத்தின்னா பித்தம் தெளியும் என்கிற துடிப்பினாலே செய்ததே தவிர இது ஒரு காலத்திலும் தாங்கள் வேண்டுமென்றே இதிலே இழிந்ததல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் அடையணம்ன்ற துடிப்பு இவர்களை இப்படி செய்ய வச்சுது இந்த மாதிரி துடிப்பில் இதை செஞ்சால் சரி ஆனால் தொடிப்பு இல்லாமல் கான்ஷியஸாக அடையாளம்னு நினைக்கிறதுக்கு பாருங்க அதுதான் உபாயந்தரம் எப்படி இதை பிராப்பியத்துறையை புரிஞ்சிக்கிறது அப்படின்னால் நிச்சயமாகாத வரைக்கும் இந்த பண்பிள்ளையும் இந்த பையனும் பார்த்துக்கவே இல்லை ஒன்றும் நடக்கலை இவ்வாத்தில் இவருக்கா அவாத்தில் அவ இருக்கா எதுவுமே நடக்கலை அவ ஆற்றுல ஜாதகமே எடுக்கலைன்னா துடிப்பு வராது ஆனால் இவா ரெண்டு பேரும் பார்த்து அதாவது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுத்தும் நிச்சயதார்த்தமும் என்ன அர்த்தம் இந்த பெண் பிள்ளைக்கு இவன் தான் மணாளன் என்ன அர்த்தம் அவனுக்கு இந்த தான் மனைவி ஆகப் என்ன அர்த்தம் இது நிச்சயம் கல்யாணம் இன்னும் ரெண்டு மாதத்துலே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அப்போது ஒரு துடிப்பு இருக்குது பாருங்க எப்போ நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது ஐயோ எப்போ சேரப்போகிறோங்க எப்போ கல்யாணம் ஆ போகிறது அப்படின்ற ஒரு துடிப்பு இவ்வாறு ரெண்டு பேருக்கும் இருக்கும் அதே போலத்தான் பகவானை இவர்கள் அடைந்து விட்டார்கள் பிரபத்தி பிரபன்னர்களாக இருக்கிறார்கள் அதனால் பிராபியம் பகவான் இவர்களுக்குத்தான் அவன் கண்டிப்பாக இவர்களை கை கொள்வான் என்பது உறுதி அந்த உறுதியிலே இவர்களுக்கு கலக்கம் கிடையாது ஆனால் ஐயோ இவ்வளோ நாள் ஆறுதே ஐயோ இவ்வளோ நாள் ஆறுது அந்த கலக்கம் ஐயோ இந்த ரெண்டு மாசம் இன்னும் எப்படி போகிறதோன்னு தெரியலையே அவளுக்கு இருக்கு பாருங்க ஒரு கலக்கம் அந்த கலக்கத்தினுடைய இன்டென்ஸ் ஆஸ்பெக்ட் தான் பிராப்பியத்துறை இங்கே அந்த துடிப்பு இவளுக்கு மற்ற ஆழ்வார்களை விட இவளுக்கு அதிகமா இருந்தது இது ஏத்தம் மற்ற ஆழ்வார்கள் நோன்பு நோக்கை மடலெடுக்கை வரிக்கும் தான் போனா இவ அந்த துடிப்பின் காரணமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் காமன் காலிலே விழுந்தாள் காமதேவா என்ன காமதேவன் காலிலே விழுந்து அவனையே ஒரு தெய்வமாக என்ன பண்றா அப்படின்னா நீதான் என்னை அவனோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிடுறா உன்னை உன்னை தொழுதேன் அப்படின்னு சொல்ற அப்போ இவ இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னால் இதுவும் இது இவர்கள் பண்ணும்படியான நோன்பு நோக்கை மடல மடலடுக்கை காமாசிரயம் இவையெல்லாம் ஒரு காலத்திலையும் இவர்கள் முயற்சியிலே சேராது ஆனால் பிராப்பியத்திலே பலனிலே சேரும் ஏன் பலன் என்ன அர்த்தம் அவனுக்கு முகமலர்த்தியை ஏற்படுத்துகை பிராப்பியத்துறையின என்ன அவனை அடையவில்லையே என்கிற துடிப்பு அந்த துடிப்பினாலே ஏற்படும் செய்கை இப்படி அதை பார்த்தா கல்யாணம் ஆகிடுத்து ஆன உடனே அடுத்த நாளே ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து இருந்து லெட்டர் வந்து கொடுத்தோம் இந்த க ஒரு ஒரு மாதத்தில் லெட்டர் வந்து கொடுத்தோம் ஆஃபீஸ்லேருந்து இந்த கணவன் வெளியூர் போனோம் ரெண்டு நாளைக்கு இந்த ரெண்டு நாள் வெளியூர் போகிறது தாங்க முடியல இந்த மனைவிக்கு ஓ நான் அழகா அழுத உடனே அந்த கணவன் வந்து அவளை ஆசுவாசப்படுத்திட்டு போகிறான் ஆனால் அவனுக்கு மனசில் சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்ன ரெண்டு நாள் கூட என் மனைவியால் பிரிஞ்சுருக்க முடியல பார்த்தியா அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அந்த கணவனுக்கு ஒரு குழந்தை குழந்த இந்த தகப்பனார் வெளியூர் போறார் ஒரு ரெண்டு நாள் இந்த குழந்தை ரெண்டு நாள் வெளியூர் போற தகப்பனாரை பார்த்து ஓனா அழருது தகப்பனார் அந்த குழந்தைய ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் போர்ச்சேவே நினைச்சுக்கிறார் நம்ம குழந்தைக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறார் அதே போலவே ஐயோ அவனை அடைய முடியலையே எதன் எதை பண்ணினா அவனை அடைய முடியும் நோன்பு மூணு மடல் எடுக்கலாமா அப்படின்னு மத்திய ஆழ்வார்கள் பண்ணா இவ்வளோ அதுக்கு மேலே போய் காமனை ஆசிரியக்கலாமான்னு போயிட்டாளே அப்படின்னு நினைக்கிற போது என் மேலே எவ்வளவு அடையணுன்ற துடிப்பு இருந்தா எத்தின்னா பித்தந்தடியும் நடி இருப்பான்னு பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது அதனால் பிராப்பியத்துறை இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிராப்பியம் பலன் என்ன அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை விளைவிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு பிரி இவனை பிரிந்திருக்க முடியாது என்கிற நிலை இதெல்லாம் தாண்டித்தான் அவனை பிரிந்திருக்க முடியாது என்கிற நிலை எரித்துனா அது பரவபக்தியாக இருது ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறது பார்த்தண்டே இருக்கணும்னு நினைக்கிறது பரஜானம் பார்க்கணும்னு நினைக்கிறது பர அதாவது பரபக்தி பார்த்துடே இருக்கணும்னு நினைக்கிறது மிளவும் பார்க்கணும் மிளவும் பார்க்கணும்னு தோன்றது பரஜானம் மூணாவது அவனை விட்டு பிரிந்தா இது மேலே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறது பரமபக்தி அப்போ இதுக்கு அப்புறம் தான் பரமபக்தி தலையெடுக்கும் ஆனால் இந்த பிராபியத்துவரை என்னாலும் கூட அதிலும் கூட ஆண்டாள் அவளை விட ஒரு ஸ்டெப் அதிகமான கலக்கம் கொண்டதுனால தான் காமனையை ஆசிரிக்கிறாள் அவளுக்கு இந்த மாதிரி இல்லை அவன் நோன்பு நோக்கை மடல் எடுக்கை வரைக்கும் ஆனால் இவ்வளோ காமனையே ஆசிரியக்கிற அளவுக்கு அவனை ஒரு தெய்வமாக சொல்லுகிற அளவுக்கு இவளுடைய கலக்கம் இருந்தது எவ்வளவு கலங்கியிருக்கணும் அவனை பிரிந்து அதனாலத்தான் இவள் அழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் என்று காட்டப்படுகிறது பிஞ்சாய் பழுத்தாளை ஒரு புஷ்பான் புஷ்பந்தான் பழமாறதுக்கு காரணம் புஷ்பம் பிஞ்சு அதுக்கப்புறம் காய் அதுக்கப்புறம் பழம் இப்படி தான் ஸ்டேஜஸ் ஆனால் இவள் பிஞ்சிலேயே பழித்திருக்கிறாள் அஞ்சு பிராயம் அஞ்சே வயசில் ஞானபக்தி வைராக்கியம் நிறைந்தவளாய் அற்புதமான திருப்பாவை என்னும்படியான அந்த ஒரு அற்புதமான கிரந்தத்தை பாடினாலே பிஞ்சாய் பழுத்தாளை அஞ்சே பிராயம் ஆழ்வாருக்கு கடைசியில் தான் நெடுமார்கடிமை பயிலும் சுடரு நெடுமார்கடிமை நெடுமார்க்கடிமையில் பாகவத பிராப்பியம் இப்போ நெடுமார் தான் பாகவதர்கள் தனக்கு பலன் அடையும்படியான பலன் தனக்கு பிராப் பிராப்பியம் பாகவதர்கள் என்று ஆழ்வார் தான் காட்டினார் திருமங்கி ஆழ்வார் அதே மாதிரி ஏற்பட்டது அப்போ இங்கே தஞ்சேர எம்பெருமானை அதாவது அப்படி அப்படிதான் ஏற்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அழ்வார்கள் எல்லாருக்கும் கடைசியில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாகவத பிராபியத்துவமானது ஆண்டாளுக்கு எப்பொழுது ஏற்பட்டது பொதுவீர் போதுமினோ அப்போவே சொல்லுட்டா யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ வாருங்கோள் குடியிருந்து குளிர்ந்து கடைசியில் சொல்றார் அண்டமில் பேரின் அடியரோடு இருந்தவைன்னு சொல்றார் அதே போல தான் பயிலும் சொல்றே பாகவத சேஷத்துவம் சொல்றார் நெடுமார்க் பாகவத பிராபியத்துவம் சொல்கிறார் ஆழ்வார் சேஷத்துவம் தான் பாகவதர்களுக்கு கடிமை ஆனால் பாகவதர்களே நான் அடைவதற்கான நான் அடையும் பலன் இன்னும் ஆழ்வார் கடைசியில் தான் காட்டுறார் ஆனால் இங்கே ஆண்டாளோ தொடக்கம் பிடித்தே பாகவதர்கள் 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 இருந்ததுனாலே இவளுக்கு அவளை அவர்களை விட இவள் ஏத்தம் பெத்தவள் ஆழ்வார்கள் தம் செயலை நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாள் தான் பிஞ்சாய் பழுத்தாள் அவ எப்படி பழுத்தார்கள்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து 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 கடைசியில் உத்ததும் முன்னடியார் கடமையெல்லாம் சொல்கிறதும் இதெல்லாம் சொல்கிறதும் கடைசியில் அப்புறமா ஆனால் இவளோ தொடக்கம் பிடித்தே பொதுவீர் போதுமினோ அப்படின்னு சொல்லி கொடியிருந்து கொளிருதுன்னு சொல்லி அஞ்சே திருநக்ஷத்திரத்தில் இந்த பகவானை அடைவதை விட பாகவதர்கள் ஏத்தம் பெற்றவர்கள் என்கிற எல்லை நிலத்துக்கு சரம பருவத்திற்கு முதலிலேயே போய்விட்டாள் என்று சொன்னால் அது ஆண்டாளுக்கு இருக்கிற ஏத்தம் அதான் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை அவளுக்கு இருக்கிற ஞானபக்தி வைராக்கியம் அவ்வளவு அபரிமிதம் அப்படிப்பட்ட ஆண்டாளின் மீது பக்தியோடு மங்களாசாசனம் பண்ணி இருப்பாயாக நாளும் அழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று காட்டியருளுகிறார் மணவாள மாமனிகள் இப்படிப்பட்ட உபதேசத்தின் மாலையிலே இருபத்தி நாலாம் பாட்டை அனுபவித்து இருக்கிறோம் இத்துடன் அடியன் இந்த உரையை நிறைவுறுத்திக் கொள்கிறேன்